ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் தற்போது இந்திய அணி தோல்வியை தள்ளிவிடுவாங்க அப்படின்னு எண்ணிய சமயத்தில் நியூசிலாந்து அணி தேவையில்லாமல் செய்த நாலு தவறுனால இந்திய அணிக்கு முடிவு தலைகீழாக மாறி கிடைச்சது. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஐந்து போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரில் முதல் இரண்டு போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து மூன்றாவது போட்டி இன்று துவங்கியது. இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர் முடிவுக்கு 5 விக்கெட் இழப்பிற்கு 179 ரன்கள் எடுத்தாங்க. அதன் பிறகு கிளம்பியிருந்த நியூசிலாந்து அணி பார்த்தீங்கன்னா அவங்களும் 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 179 ரன்கள் எடுத்தாங்க. இதனால ஆட்டம் டையில முடிஞ்சது. இந்த போட்டியில் இரண்டாவது பேட்டிங் நியூசிலாந்து அணி செய்யும் போது பார்த்தீங்கன்னா 12 பந்துகளுக்கு அதாவது 2 ஓவர்களுக்கு வெறும் 20 ரன்களே தேவைப்பட்டது. அப்போது பும்ரா அவர்கள் வீசிய 19 ஓவரிலே 2 பவுண்டரி உட்பட நியூசிலாந்து அணி வீரர்கள் 11 ரன்கள் எடுத்துட்டாங்க. அதன் பிறகு 6 பந்துகளில் வெறும் 9 ரன்கள் தேவைப்பட்டது. அப்போது ராஸ் டெய்லர் சமி அவர்களுடைய பந்து வீச்சில் முதல் பந்திலேயே சிக்ஸருக்கு விளாசினாங்க. இதனால மீதம் இருந்த 5 பந்துகளில் 3 ரன்கள் தேவை என்ற போது ராஸ் டெய்லர் சிங்கிள் ஆனாங்க. அதன் பிறகு 4 பந்துகளில் வெறும் 2 ரன்கள் மட்டுமே தேவைப்பட்டது. அப்போது சமி அவர்கள் வைடா பவுன்ஸ் வீசின ஒரு பாலை பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்ஸ் அவர்கள் அடித்து விளையாடாம தொட்டு விட பார்த்தாங்க. அது வந்து பேட்ல பட்டு கேஎல் ராகுல் அவர்களிடம் தஞ்சமடைந்தது. நல்ல செட்டிலாகி இருந்த கேன் வில்லியம்ஸ் 95 ரன்களை ஆட்டம் இழந்துட்டாங்க. இது அந்த அணிக்கு பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியது. அதன் பிறகு 3 பந்துகளில் 2 ரன்கள் தேவை அப்படின்ற நிலைமை வந்தபோது புது பேட்ஸ்மேனான டிம் செய்ஃபர்ட் அந்த அணியின் விக்கெட் கீப்பரான அவர் களமிறங்கினாங்க. முதல் பந்தில் அவங்க ரன் எதுவும் எடுக்கல. அதன் பிறகு அடுத்த பந்திலையும் அவங்க ரன் எதுவும் எடுக்காத போது பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் இருந்த ராஸ் டெய்லர் அவர்கள் அந்த எண்டுக்கு ஓட டிம் செய்ஃபர்ட் அவர்களும் ஓடி வந்துட்டாங்க. இதனால ஒரு ரன் கிடைச்சிது. அதன் பிறகு ஒரு பந்தில் ஒரு ரன் எடுத்தால் வெற்றி அப்படின்ற நிலைமை வந்தபோது சமி அவர்களுடைய பந்து வீச்சில் ராஸ் டெய்லர் அவர்கள் போல்ட் ஆகிட்டாங்க. இதனால ஆட்டம் டையில முடிஞ்சது. கேன் வில்லியம்ஸ் அவர்கள் பவுன்ஸா வந்த பந்தை தொட்டுவிட ஆசைப்பட்டு அவங்க அவுட் ஆனதும் டிம் செய்ஃபர்ட் அவர்கள் 2 பந்துகளை டாட் வச்சதும் அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது. அதே போல சூப்பர் ஓவரில் 18 ரன்கள் அடித்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி கிளம்புகின்ற இந்திய அணியின் துவக்க வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா முதல் பந்திலேயே தங்களோட விக்கெட்டை இழக்க பார்த்தாங்க. முதல் பந்தை ரோஹித் சர்மா அவர்கள் அடித்து விட்டு ஒரு ரன் ஓடிவிட்டு இரண்டாவது ரன் ஃபீல்டர் கையில் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் கேஎல் ராகுலிடம் ரன் ஓடிவா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கேஎல் ராகுல் அவர்களோ பந்து ஃபீல்டர் கையில் இருக்கிறதன் காரணத்தினால வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரோஹித் சர்மா அவர்களோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஓடினாங்க. ரோஹித் சர்மா அவர்கள் முக்கால்வாசி கிரீஸ் கீழே இறங்கி வந்த பிறகுதான் கேஎல் ராகுல் அவர்கள் கீழே இறங்கி ஓடினாங்க. அது வரைக்கும் டிம் செய்ஃபர்ட் ஆன அந்த அணி விக்கெட் கீப்பர் பார்த்தீங்கன்னா பந்து கைக்கு வரும்போது அதை பிடிச்சு ஈஸியாக பொறுமையாக அடிச்சிருந்தா கூட ரோஹித் சர்மா அவர்களுடைய விக்கெட்டை கலட்டியிருக்கலாம். ஆனால் அவங்க பதஷ்டத்தில் அந்த பந்தை தவற விட்டதன் காரணத்தினால ரோஹித் சர்மா அவர்கள் 2 ரன்னுக்குள்ளே ரீச் ஆகிட்டாங்க. அதன் பிறகு ரோஹித் சர்மா அவர்கள் தான் கடைசி 2 பந்தில் 2 சிக்ஸர்கள் அடித்து இந்திய அணியை ஜெயிக்க வச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவங்களுடைய இந்த தவறும் அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அதே போல கடைசி 2 பந்தில் இந்திய அணியோட வெற்றிக்கு 10 ரன்கள் தேவை என்ற சமயத்தில் டிம் சவுதி அவர்கள் பார்த்தீங்கன்னா யார்கர் வீச முயற்சி பண்ணு, அது வந்து ரோஹித் சர்மா அவர்களுக்கு ஓபி பாலா விழுந்தது. இந்த 2 பந்தியுமே ரொம்பவே எளிமையா ரோஹித் சர்மா அவர்கள் சிக்ஸர் விளாசிட்டாங்க. சவுதி அவர்களுடைய இந்த தப்பும் இந்திய அணிக்கு ஒரு பெரிய சாதகமாக ஏற்பட்டது. 4 பந்துகள் 2 ரன்கள் ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நியூசிலாந்து அணி அவங்க செய்த மிகப்பெரிய தவறுனால தோல்வியை தள்ளிவிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.